हेलो व्यूवर्स, वेलकम टू जेरिश वर्ल्ड। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ வடை, அதுவும் கிறிஸ்பியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாழைப்பூவை ஃபர்ஸ்ட் உரிச்சிட்டு அதை சென்டர்ல இருக்க நரம்பு மட்டும் எடுத்துட்டு அதை மோர்ல போட்டு வச்சிருக்கேன். மோர்ல போட்டாதான் பூ கருக்காம இருக்கும். அதே சமயத்துல வாழைப்பூல தோப்பு தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க, அது வந்து மோர்ல போட்டாதான் இருக்காது. அதனால மோர்ல போட்டு வச்சுக்கோங்க. தேவையான இன்கிரிடியன்ஸ், வாழைப்பூவை நல்லா ஆஞ்சிட்டு அதை நல்லா ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ரெண்டு தடவை தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா ஸ்மாலாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு போட்டால் நல்லா முறுமறுப்பு கொடுக்கும், அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய், ஜீரகம், கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்து 2 ஹவர்ஸ் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போது கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக இருக்க மாதிரி லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைனா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை இறுக்கமாக புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டால் வடை வந்து நமக்கு பிடிக்க வராது. அடுத்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சோம்பு ஸ்மெல் பிடிக்குன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இஞ்சி ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கொத்தமல்லி, இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு. அரிசி மாவு போட்டால் நல்லா முறுமறுப்பு கொடுக்கும், அதனால் இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையான அளவு உப்பு. இப்போது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். வாழைப்பூ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதை தோப்பு தன்மை இருக்கனால சில பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. கிட்ஸை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். இப்போது வடை 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடை எடுத்துடலாம். வடை பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி இன்னைக்கு பார்த்தது. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.